design problem in sleeve and quarter joint. Design a sleeve and quarter joint to withstand a tensile load of 60 kN, assuming that all the parts are made of same materials. The permissible stresses are 60 Nm/mm² in tension, 125 Nm² in bearing and 70 Nm² in shear. Problem la kuduthirukodiya detail la namak given data la eduthu ezhudanum. Tensile load P is equal to 60 kN. Newton ku mathapodu 60 × 10³ N. Permissible tensile stress in tension sigma T is equal to 60 Nm². Permissible tensile stress in bearing or crushing sigma C is equal to 125 Nm². Permissible shear stress tau is equal to 70 Nm². First step la nama diameter of the rod find pananum. அதுக்கு இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் அதில் கொடுத்துருக்கு. ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா ஆஃப் ராட். சிக்மா டி ஈக்குவல் டு பி பை ஏ. சிக்மா டி ஈக்குவல் டு பி பை ஏரியாவுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா 5/4 × d². இதில் இருக்கக்கூடிய இந்த டி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். அப்போ சிக்மா டி ஈக்குவல் டு இந்த 4 வந்து மேலே வந்துருது, 4 × p / 5 × d². அப்போ டி மட்டும் வேணும் அப்படின்னா டி ஈக்குவல் டு √4 × p / 5 × σt. இப்போ இதுல p ஓட வேல்யூ அதாவது லோடோட வேல்யூ 60 × 10³. சிக்மா டி டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஓட வேல்யூ 60. இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது 35.68 mm வருது. இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் 5 நம்பர்ஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணுதோம். அப்போ 40 எடுத்து கொடுத்தோம். எதுக்காக அப்படின்னா நமக்கு அதிகமான டைமென்ஷன்ஸில் வரும்போது அதோட ஏரியாவும் அதிகமாக வரும். அப்படி அதிகமாக ஏரியா வரும்போது நமக்கு இன்டியூஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து குறையும். அப்போ இன்டியூஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஃபெயிலியர்ஸ் அதிகமாக இருக்காது. அதனால நம்ம வரக்கூடிய டைமென்ஷன்ஸ் இந்த டயாமீட்டரில் கண்டுபிடிச்சக்கூடிய 35.68 × 40 அப்படின்னு எடுத்துக்கிடுதோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பு எம்பிரிக்கர் ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயின்ல இருக்கக்கூடிய மித்த பார்ட்ஸோட டைமென்ஷன்ஸை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். d1 = 1.3 × d. 1.3 × 40 = 52 mm. டயாமீட்டர் ஆஃப் தி என்லார்ஜ் ராட் என்றோட டைமென்ஷன். d2 = 2.5 × d. 2.5 × 40 = 100 mm. d2 அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்லீவ். ஏ 1.3 × d. 1.3 × 40 = 52 mm. ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஸ்லாட் ஃப்ரம் தி ஸ்லீவ் எண்ட். L = 8 × d. 8 × 40 320 mm. எல் லென்த் ஆஃப் தி ஸ்லீவ். ஸ்மால் எல் 4 × d. 4 × 40 = 160 mm. லென்த் ஆஃப் தி காட்டர். B = 1.3 × d. 1.3 × 40 = 52 mm. B width of the quarter. C = 1.4 × d. 1.4 × 40 = 56 mm. C distance of the slot from the rod end. E 0.5 × d. 0.5 × 40 = 20 mm. E length of the enlarged rod end of the outside of the sleeve. T = 0.3 × d. அப்போ 0.3 × 40 = 12 mm. T திக்னஸ் ஆஃப் தி காட்டர். இப்படி எல்லா டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறதும் அதோட வேல்யூவும் எம்பிரிக்கல் ரிலேஷனை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இதான் செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் ப்ரொசீஜர். அடுத்து தேர்ட் ஸ்டெப்பு, என்லார்ஜ் ராட்ல டென்சைல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு இருக்கக்கூடியதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அக்ராஸ் தி காட்டர் ஸ்லாட், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேர்ட் ஸ்டெப் செக் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் தி என்லார்ஜ் ராட் இன் டென்ஷன், அதாவது டென்சைல் ஸ்ட்ரெஸ் அக்ராஸ் தி காட்டர் ஸ்லாட். இந்த காட்டர் ஸ்லாட் வழியாக வரக்கூடிய என்லார்ஜ் ராடில் ஏற்படக்கூடிய டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளவு இன்டியூஸ் ஆகக்கூடிய டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இருக்கக்கூடியதை கால்குலேட் பண்ணணும்.
induced tensile stress is equal to load by tearing area of enlarged rod across quarter slot. Induced tensile stress kandupidikano sigma ti is equal to p by pi by 4 into d1 square minus d1 into t is equal to 60 into 10 power 3 divided by pi by 4 into 52 square minus 52 into 12. இதுக்கு 40 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வருது. டென்சைல் ஸ்ட்ரெஸ் நமக்கு 40 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இன்டியூஸ் ஆகக்கூடிய டென்சைல் ஸ்ட்ரெஸ் பெர்மிசிபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த பெர்மிசிபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ் சம்மலே கொடுத்துருப்பாங்க. இன்டியூஸ் ஆக இருக்கக்கூடிய டென்சைல் ஸ்ட்ரெஸ் 40 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். அப்போ இண்டியூஸ் ஆகிருக்கக்கூடிய டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து பெர்மிசிபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால என்லார்ஜ் ராட் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்னால ஃபெயில் ஆகாது. அப்போ டிசைன் இஸ் சேஃப். இண்டியூஸ்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் 40 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் பெர்மிசிபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ் 60 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஸோ என்லார்ஜ் ராட் வில் நாட் ஃபெயில் இன் டென்ஷன். இண்டியூஸ்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் லெஸ் தேன் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் so design is safe. Next fourth step, check for failure of sleeve in tension across quarter slot. Third step la eppadi nama enlarged rod la tensile stress evlo induce agudhu nu paathomo adhe maari tensile stress sleeve la evlo induce agudhu appdinu irukudiyada paakradhu dhaan the fourth step. Sleeve la aduvum quarter slot varakoodiya edathila inda red color la mark pannirukkoodiya area dhaan sleeve oda டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய ஏரியா. இந்த ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த ஏரியாவை கால்குலேட் பண்ணி நம்ம எவ்வளவு இன்டியூஸ் ஆகுது ஸ்ட்ரெஸ் டென்சைல் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு இருக்கக்கூடியத நம்ம கால்குலேட் பண்ணணும். இன்டியூஸ் டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை டியரிங் ஏரியா ஆஃப் ஸ்லீவ் அக்ராஸ் குவார்டர் ஸ்லாட். இன்டியூஸ் டென்சைல் ஸ்ட்ரெஸ் சிக்மா டி இஸ் ஈக்குவல் டு பி பை ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு கூடிய ஃபார்முலா பை பை ஃபோர் டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் மைனஸ் டி டூ மைனஸ் டி ஒன் இன்டு டி. அப்போ சிக்மா டி ஐஸ் ஈக்குவல் டு 60 இன்டு 10 பவர் 3 டிவைடட் பை 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 4 இன்டு 100 ஸ்கொயர் மைனஸ் 52 ஸ்கொயர் மைனஸ் 100 மைனஸ் 52 இன்டு 12. இதோட வேல்யூ 11.64 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அப்படின்னு வருது. இப்போ இன்டியூஸ்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் 11.64 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ். ஆல்ரெடி இந்த வேல்யூ வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க 60 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஸோ ஸ்லீவ் வில் நாட் ஃபெயில் இன் டென்ஷன். இன்டியூஸ்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் லெஸ் தேன் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ். ஸோ டிசைன் இஸ் சேஃப். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டெப், செக் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் காட்டர் இன் கிரஷிங் இன் என்லார்ஜ்டு ராட். கிரஷிங் லோடுனால இன்டியூஸ் ஆகக்கூடிய கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்லார்ஜ் ராடில் இருக்கக்கூடிய ஸ்லாட்டில் காட்டர் வரக்கூடிய இடத்துல காட்டரும் என்லார்ஜ் ராடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய இடமும் மேட்ச் ஆகக்கூடிய இடத்துல தான் கிரஷிங் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகும். இந்த ஏரியாவில் தான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் தான் கிரஷிங் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். induced crushing stress sigma ci is equal to load by crushing area of cotter in enlarged rod. Sigma ci is equal to p divided by d1 into t is equal to 60 into 10 power 3 divided by 52 into 12. நமக்கு இது மூலமா 96.15 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் அப்படின்னு இன்டியூஸ் ஆகிருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ நமக்கு கிடைக்குது. இன்டியூஸ்டு கிரஷிங் ஸ்ட்ரெஸ் 96.15 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் பெர்மிசிபிள் கிரஷிங் ஸ்ட்ரெஸ் ஆல்ரெடி கிவன் இன் ப்ராப்ளம் 125 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஸோ காட்டர் வில் நாட் ஃபெயில் இன் கிரஷிங். இன்டியூஸ்டு கிரஷிங் ஸ்ட்ரெஸ் இஸ் லெஸ் தேன் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ். ஸோ டிசைன் இஸ் சேஃப். சிக்ஸ்த் ஸ்டெப், செக் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் காட்டர் இன் கிரஷிங் இன் ஸ்லீவ். ஸ்லீவில் காட்டர் ஸ்லாட் இருக்கும், அதுக்குள்ளே காட்டர் வரும்,
அப்போ அந்த காட்டரும் ஸ்லீவ்ல இருக்கக்கூடிய காட்டர் ஸ்லாட்ல இருக்கக்கூடிய இடமும் உங்களுக்கு சர்ஃபேஸ் மேட்ச் ஆகும். அப்போ அங்க ஏற்படக்கூடிய கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸை தான் அந்த ஸ்டெப்ல நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அப்போ கிரஷிங் ஏரியா நமக்கு தெரியணும். ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கக்கூடிய ஏரியா தான் கிரஷிங் ஏரியா. இந்த ஏரியால எவ்வளவு கிரஷிங் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கணும், கால்குலேட் பண்ணணும். Induced crushing stress is equal to load by crushing area of cutter in sleeve. Induced crushing stress sigma ci is equal to P divided by T2 minus D1 into T. Sigma ci is equal to 60 into 10 power 3 divided by 100 minus 52 into 12. இது மூலமா நமக்கு 104.16 Newton per mm square அப்படின்னு crushing stress ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த இன்டியூஸ் ஆயிருக்கக்கூடிய கிரஷிங் ஸ்ட்ரெஸ் 104.16 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் இஸ் லெஸ் தன் பெர்மிசிபிள் கிரஷிங் ஸ்ட்ரெஸ் 125 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் ஆல்ரெடி கிவன் இன் ப்ராப்ளம். ஸோ காட்டர் வில் நாட் ஃபெயில் இன் கிரஷிங் ஸ்ட்ரெஸ். ஸோ டிசைன் இஸ் சேஃப். நெக்ஸ்ட் செவன்த் ஸ்டெப், செக் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் காட்டர் இன் ஷியர். காட்டரில் ஏற்படக்கூடிய சிஎஸ்எஸ் கால்குலேட் பண்ணணும். சிஎஸ்எஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏரியா தேவை. ஏரியா இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கக்கூடியது தான் ஷியர் செஸ் இன்டியூஸ் ஆகக்கூடிய ஏரியா. இன்டியூஸ்டு சிஎஸ்எஸ் ஈக்குவல் டு லோடு பை சீரிங் ஏரியா ஆஃப் காட்டர். இன்டியூஸ்டு சிஎஸ்எஸ் டவ் ஈக்குவல் டு P divided by 2 into B into T is equal to 60 into 10 power 3 divided by 2 into 52 into 12 value on the 48.07 Newton per mm square அப்படினு induced CSS இருக்கு. induced CSS 48.07 Newton per mm square is less than permissible stress 70 Newton per mm square. இது பிராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. So, காட்டர் will not fail in shear. Induced shear stress is less than permissible stress. So, design is safe. காட்டர் வந்து CSS நால fail ஆகாது. நெக்ஸ்ட் எய்த் ஸ்டெப், செக் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் என்லார்ஜ் ராட் இன் ஷியர். ஷியர் ஃபோர்ஸ்னால என்லார்ஜ் ராட்ல எவ்வளவு சிஎஸ்எஸ் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு இருக்கக்கூடியதை அந்த ஸ்டெப்பில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஏரியாவும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் தான் ஷியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதான் ஷியர் ஏரியான்னு எடுத்திருக்கோம். Induced shear stress is equal to load by shearing area of enlarged rod end. Induced shear stress is equal to P divided by 2 into C into D1 is equal to 60 into 10 power 3 divided by 2 into 56 into 52 is equal to 10.32 Newton per mm square. Induced shear stress is 10.32 Newton per mm square is less than permissible CSS 70 Newton per mm square. 70 Newton per mm square is already given in problem. So, enlarged rod end will not fail in shear. Induced CSS is less than permissible CSS. So, design is safe. Ninth step, check for failure of sleeve end in shear. Sleeve-ல ஏற்படக்கூடிய CSS தான் நம்ம calculate பண்ண போறோம். சியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய ஏரியா அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியா தான். அப்போ எவ்வளவு இன்டியூஸ்டு சிஎஸ்எஸ் ஸ்லீவில் ஏற்படுது அப்படின்னு இருக்கக்கூடியதை நம்ம கால்குலேட் பண்ணணும். இன்டியூஸ்டு சிஎஸ்எஸ் சீக்வல் டு லோட் பை சீரிங் ஏரியா ஸ்லீவ் எண்ட். இன்டியூஸ்டு சிஎஸ்எஸ் சீக்வல் டு பி டிவைட் பை 2 இன்ட்டு ஏ இன்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் சீக்வல் டு 60 into 10 power 3 divided by 2 into 52 into 100 minus 52 is equal to 12.02 Newton per mm square. Induced CSS 12.02 Newton per mm square is less than permissible CSS 70 Newton per mm square is already given in problem. So sleeve end will not fail in shear. Induced CSS is less than permissible CSS. So design is safe.
அட் லாஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய எல்லா டைமென்ஷன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய எல்லா டைமென்ஷன்ஸில் டி டி ஒன் டி டூ ஏஎல் ஸ்மால் எல் பி சி இடி இது எல்லாமே நம்ம செகண்ட்ஸ்டெப்பில் பார்த்துருப்போம். இப்போது நமக்கு இன்டியூஸ் ஆகிருக்கக்கூடிய டென்சைல்சஸ் இன்டியூஸ் ஆகிருக்கக்கூடிய க்ரஷிங்சஸ் இன்டியூஸ் ஆகிருக்கக்கூடிய சிஎஸ்எஸ் நமக்கு அலோவ் பண்ணியிருக்கக்கூடிய செஸ் அதாவது ப்ராப்ளத்தில் பெர்மிசிபிள் செஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த வழிவகட்லேயும் இன்டியூஸ் ஆகிருக்கக்கூடிய செஸ்ஸஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டிசைன் சேஃபாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை இன்டியூஸ் ஆகக்கூடிய செஸ்ஸஸ் பெர்மிசிபிள் செஸ்ஸஸை காட்டிலையும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிசைனை பொறுத்தளவுக்கு அது சேஃப் கிடையாது. டிசைன் சேஃப் இல்லை அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய லோடுக்கு அந்த பார்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக ஃபெயில் ஆகும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா டைமென்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு சிஎர்சஸ் வந்துட்டு காட்டரில் அலோவ் பண்ணியிருக்கக்கூடிய செஸ்ஸஸை காட்டிலையும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா திக்னஸ் ஆஃப் த காட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு எல்லா இன்டியூஸ் ஆகக்கூடிய செஸ்ஸஸும் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பெர்மிசிபிள் செஸ்ஸஸை காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளத்தில் எந்த விதமான டைமென்ஷன் சேஞ்சஸ் இல்லை. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். அந்த ப்ராப்ளத்தில் இன்டியூஸ் ஆகக்கூடிய செஸ்ஸஸ் வந்து அலோவ் பண்ணியிருக்கக்கூடிய பெர்மிசிபிள் செஸ்ஸஸை காட்டிலையும் அதிகமாக இருக்கும். அப்போ டைமென்ஷன்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுதோம் அப்படின்னு இருக்கக்கூடியதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹை, தேங்க்யூ.